இதுக்கெல்லாம் விலகணும்னா கொடநாடு கொலைக்கு அவர் விலகி இருக்கணும்ல. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். கொடநாடு கொலை, அம்மையார் ஜெயலலிதா ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தவர் வாழ்ந்த இடம் அது. ஒரு நொடி ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையக்கூடாது, அணையாது தம்பி. தனி தடம் அதுக்கு, தனி மினிமாற்றி, அது தனி தனி தீவுது. அப்படி இருந்த இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னவன் யார்? செத்தது உண்மை. கொன்னவன் யார்? எந்த நோக்கத்துக்காக கொன்னா? அதுவும் முதலமைச்சர் வாழ்ந்த வீட்டிலேயே கொண்டிருக்கான்னா எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது? அது பற்றிய விசாரணை அந்த 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 நிகழ்வுக்கு பொறுப்பேற்று ஐயா பதவியில் இருக்கணும்ல. அதுக்கு பதில் இருக்கா? மாறி மாறி நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு குறை சொல்லிக்கிட்டு, நீங்கள் ரெண்டு பேருமே ஒழியணுங்கிறத எங்கள் கணக்கு. நீங்கள் உங்கள் ரெண்டு பேருமே ஒழிக்கணும் தான். முடிஞ்சால் நீங்கள் அந்த கள்ளச்சாராயத்தை ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போங்க. நாங்கள் நிம்மதியாக, நான் வேணால் குடும்பத்துக்கு 10 கோடி கொடுக்குறேன். நிம்மதியாக இருக்கும். 10 லட்சம் நான் 10 கோடி கொடுக்குறேன். அது உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் தான் வச்சுருக்கீங்களே நிறையா. இதெல்லாம் சும்மா ஏமாற்றுங்க. ரெண்டே மாதத்தில் நீங்கள் கொடநாடு கொலை வழக்கை நான் விசாரித்து நீ திரு நீதியை கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா ஐயா ஸ்டாலின்? இப்போ 2 வருஷம் ஆச்சு, வாய் திறந்துருக்கார பற்றியெல்லாம் விசாரணை போயிட்டுருக்கு. எந்த பக்கம் போகுது? எந்த பக்கம் போகுது விசாரணை? தெற்கையா, வடக்கையா, கிழக்கையா, மேற்கையா, எங்கே போகுது? வேற ஏதாவது உருப்படியாக கேள்வி இருக்கா? இது உதவாதது, ஒன்றத்துக்கு உதவாது. இது எல்லாருக்கும் தெரியும். பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, அப்படியே பார்த்தா பள்ளி பிள்ளைங்க விளையாடும்போது ஆட்டி விடுறேன், அப்படி உதிர்ந்து விழுகுது, கம்பி நிற்குது தனியாக கட்டடம். இங்கே நம்ம பிள்ளை பாலம் கட்டிகிட்டு போயிருக்காங்க, கீழே தோன்றேன், அப்படி சரச்சரன்னு சரிஞ்சு வருது. இந்த தரத்தில் இதெல்லாம் திராவிட மாடல். அவசர அவசரமாக பேனா கட்டுறதுக்கு அத்தனை கோடி, சமாதியும் பேனாவும் இப்படி தான் கட்டுவீளா? பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.